அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ காட்சியானது ஐயப்பன் நீரில் முழுகி மேல் எலும்பும் ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவை பார்த்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். சபரிமலை ஐயப்பன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும், சபரிமலை ஐயப்பனுக்கு ஏன் கருப்பு நிற ஆடையை அணிகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகாலையில் குளிர்ந்த நீரில் இரண்டு வேளையிலுமே குளித்து கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒரு வேளை மட்டுமே உணவு உண்டு வெறும் தரையில் உறங்க செய்து காட்டிலும் மலையிலும் வெறும் காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்குமாறு விரத முறைகளை வகுத்து தந்திருக்காங்க சபரிமலை ஐயப்பன். ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடை அணியும் ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக குறிப்பிட்ட கடவுளுக்கு என மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் அதற்கென்ற முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஆடைகளை அணிந்து கொண்டு விரதம் இருப்பது வழக்கம். இதில் சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பவர்கள் பெரும்பாலும் கருப்பு நிற ஆடையை உடுத்துவதுதான் வழக்கமாக பின்பற்றப்பட்டு வராங்க. ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியம் என்ற ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சபரிமலை ஐயப்பனுக்கு முதன்முறையாக மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக கருப்பு நிற ஆடைகளை தான் அணிய வேண்டும் என்று சொல்லப்படுது. கருப்பு நிறம் ஆடைதான் சபரிமலை ஐயப்பனுக்கு பிடித்தமான ஆடை அப்படின்னே சொல்லலாம். கருப்பு நிற ஆடை எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கும் என்று சொன்னாலுமே அறிவியல் ரீதியாக பார்த்தால் வெப்பத்தை கிரகிக்கும் தன்மை கொண்டது. அதனால தான் குளிர்காலங்களில் ஏற்படும் அதிகமான குளிரை நம் உடல் தாங்க வேண்டும் என்பதற்காக குளிர்காலத்தில் கருப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும் என்று சொல்கிறாங்க. அத்தோடு குளிர்ந்த நீரில் குளிர்ந்த காலத்தில் நம்ம சபரிமலையில் அதிகமாக குளிரும் இருக்கும் என்பதால் தான் அந்த குளிரை தாங்கும் என்பதால் கருப்பு நிற ஆடையை அணிந்து கொள்கிறாங்க அப்படின்னே சொல்லப்படுது. கருங்காலி மாலை அணிவிப்பதால் நம்மை சுற்றி உள்ள நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும். தெளிவான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க. உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து இடம் தெரியாமல் நீங்கள் மறையலாம். மனிதர்கள் தன்னிடம் இல்லாத பொருளையோ குணத்தையோ உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோ பொறாமை என்று சொல்லலாம், அல்லது கண் திஷ்டி என்று சொல்லலாம். கண் திஷ்டி வந்துவிட்டால் அந்த நபரை பாதிக்க செய்யும். இதனால் கண் திஷ்டியில் இருந்து விடுபடுவதற்கு சரி, கண் திஷ்டி வராமல் இருப்பதற்கும் சரி இந்த கருங்காலி மாலையை நாம் பயன்படுத்தலாம். கருங்காலி மாலையை அணிவதால் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது. இதனால் பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உடலில் உள்ள இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, செரிமான பிரச்சனைகளை இருந்து நீக்குகிறது, உடல் சூட்டை குறைக்கிறது. பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் அதை நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியாக நீங்கள் வாழ இந்த கருங்காலி மாலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருங்காலி மாலை நம்மளுடைய சேனலை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் செஞ்சிங்கன்னா கட்டாயம் வீடு தேடி வரும். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் கட்டாயம் இதை வாங்கி பயனடைங்க. ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியம் ஒரு காரணம் என்று ஜோதிட ரீதியாக கருத்து சொல்லப்படுது. சனீஸ்வரருக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறம். அதனால தான் சனி கிரகத்தால் ஏற்படும் சங்கடங்களில் இருந்து காத்து தன்னுடைய பக்தர்களை காத்தருள கருப்பு நிற ஆடையை அணிவதற்கு உத்தரவிட்டிருக்காரு என்று பல ஆண்டுகளாக சபரிமலைக்கு சென்று ஐயப்ப பக்தர்கள் தெரிவித்திருக்காங்க. இதற்கு புராண கதை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது வழியில் மடக்கிய தர்மசாஸ்தாவான ஐயப்பன், என் பக்தரை ஏன் தண்டிக்கிறீர்கள், அவருக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டிருக்காரு. அதற்கு சனீஸ்வரன், எனக்கு ஏழை பணக்காரன் கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என பாகுபாடு கிடையாது. ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் பிடிப்பேன், இதுதான் என்னுடைய தர்மம் என்றிருக்காரு சனீஸ்வர பகவான். பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவருமே எப்படி தங்களுடைய படைத்தல் அழித்தல் காத்தல் இதுபோல செய்து வராங்களோ அதுபோல தான் என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்கிற
படைத்தல் அழித்தல் தொழில் தடைப்பட்டால் எப்படி படைப்பு தொழிலான திருஷ்டி நடக்குதோ அதுபோலவே மானுடர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை நான் தண்டிக்கிறேன். அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்று சனீஸ்வரர் கேட்டிருக்காரு. சனீஸ்வரரின் பதிலில் திருப்தி அடைந்த ஐயப்பன், சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல். அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்து தருகிறேன் என்று கூறியிருக்காரு. அதற்கு சனீஸ்வர பகவான் ஒருவருடைய 7.5 சனியின் காலத்தில் விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்து வர சோற்றுக்கே வழியின்றி அடைய வைப்பேன் என்றும், மலர்களை தூவி காட்டில் ஆடம்பரமாக உறங்கி திரைந்தவர்களை காடடைந்து பாறையிலும் உறங்க வைப்பேன். தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணிகள் இல்லாமல் தன்னையே நொந்து கொண்டு கட்டுக்கொள்ள முடியாதபடி உருவமே சிதைந்து போய் அழகு குன்றி சக்தியின்றி வாடி போக வைப்பேன். சதா சர்வ காலமும் பன்னீரிலே குளித்து நிறைத்தவர்கள் தண்ணீருக்கே அலைய வைப்பேன். இதெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்தில் தண்டனையாக கொடுக்க முடியும் என்று சனீஸ்வரர் கேட்டிருக்காரு. அதற்கு புன்முறுவலுடன் பதிலளித்த தர்மசாஸ்தாவான ஐயப்பசாமி, கவலைப்படாதீர்கள், நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் அளிப்பேன், கேளுங்கள் என்றிருக்காரு. மேலும் என்னுடைய பக்தர்கள் ஒரு மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவை உண்டு திருப்தி அடைவார்கள். ஆடம்பரமான கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையிலேயே படுத்துறங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால தான் சபரிமலைக்கு ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் தன்னுடைய நியாயமான சுவாமியை சரணமையப்பா என்று சொல்லியோ காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பவர்கள் என்று சொல்லியிருக்காரு. அத்தோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே, நான் அந்த கருப்பு ஆடைகளை என்னுடைய பக்தர்களை உடுத்தி கொண்டு காலணிகள் அழியாமல் முடி திருந்தி கொள்ளாமல் என்னுடைய அணிகலன்களான துளசி மாலையை அணிந்து கொண்டு சுக துக்கத்தில் கலந்து கொள்ளாமல் ஒதுக்கி இருக்க செய்து அனைவராலும் சுவாமி என்று அழைக்க வைப்பேன் என்று சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரிலே என் பக்தர்களை நீராடி செய்வேன். என் பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிரமம் கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள். அவர்களை நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்க வேண்டும் என்று கூறியிருக்காரு ஐயப்பன். தர்மசாஸ்தா ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலுமே ஐயப்ப பக்தர்கள் தன்னுடைய கொடூர பார்வை செலுத்தாமல் நன்மையை மட்டும் அளித்து வந்திருக்காங்க. இப்படி சனீஸ்வர பகவானின் கொடூர பார்வையில் இருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவே சனீஸ்வர பகவான் சொன்ன தண்டனைகளை கடுமையான விரத முறைகளாக பக்தர்களுக்கு வகுத்து கொடுத்திருக்காரு ஐயப்பன் அப்படின்னே சொல்லலாம். கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனமருந்தி வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் மகிசி என்று அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்திருக்கா. அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்திருக்காங்க. குழந்தையில்லா பிறந்த குழந்தை ஐயப்பனை மரத்தடியில் விட்டு சென்றிருக்காங்க. ஐயப்பனை பந்தல மகாராஜா அரண்மனைக்கு எடுத்து கொண்டு சென்றிருக்காரு. வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுக்குரல் கேட்டு எங்கு குழந்தை அழுகிறது என பதை பதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜசுடன் குழந்தை ஐயப்பனை கண்டிருக்காங்க. என் குழந்தை இல்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறது என்று மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அரசியும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்திருக்காங்க. குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போயிருக்காங்க. ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறியிருக்காங்க. கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் மகாராணிக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை. மணிகண்டன் வந்த நேரமே நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க. எங்குமே நல்ல மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா? ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனை தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள். இதனால் அடுத்த மன்னனாக அவன் வர வாய்ப்பிருக்கு. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யார் எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்ச கலந்திருக்காங்க. தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறியிருக்காங்க. தான் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்திருக்காங்க. அரசவை வைத்தியர புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வழி தீரும் என கூற வச்சிருக்காங்க. ஐயப்பன் அறிய மாட்டான் உண்மையே. தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டிருக்காங்க. வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்திருக்காங்க. வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிஷியை. அவன் அவதார மகிமை பெற்றது என சொல்லப்படுது. தேவர்கள் பூமாறி பொழிஞ்சிருக்காங்க. இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி வந்து நாடு சென்றிருக்காரு ஐயப்பன். இப்படி பல ஆச்சரியங்களை கொண்ட கோவிலாக தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
சபரிமலை ஐயப்பனர் ஒரு மண்டல விரதம் இருந்து வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இனி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.